ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்சியில் வந்து ஸோ எது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ லைக்னோ நிறையவே மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்சிலே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயர்டாக தருவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஏஞ்சி நிற்கிறது கூட முடியாது, சில பேர் நான் வீந்துருவாங்க. எக்ஸாம்பிள், நான் தான் ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்சின்னு தெரியாமல் லைக்னோ நான் வந்து டயர்ட் லைக்னோ கிடினஸ்னால நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலாம் வீந்துட்டேன். செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு ஆல்ரெடி லைக் தெரிஞ்சதுனால நான் வந்து வீந்தாலும் நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியட்டாக போயிட்டோம். ஸோ என்னால் முடியல ஆக்சுவலி என்னென்னா அது மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னவோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம்ஸ் அதிகமாக வந்துனே இருக்கும். நெக்ஸ்ட்டு நின்றுனே இருக்க முடியாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொடாயிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகுனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே வந்து வீந்துற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்ல சேம் திங்கோ டூரிங் ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்ஸ் டைமில் அதே ஃபீலிங் இருக்கும். அப்புறமா சில பேர் என்ன வீந்துருவாங்க. ஸோ அது என்னன்னா நான் என்ன கூட வீந்துட்டேன். எனக்கு என்னன்னா நான் போய் டாக்டர் கேட்டப்போ எனக்கு வந்து பிளட் வந்து கரெக்டாக இல்லை, ஹார்மோன்ஸ் லைக்னோ உங்களுக்கு வந்து பிளட் வந்து கரெக்டாக இல்லாததுனால நீங்கள் வந்து இது பல ஆகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தோம்னா எனக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளட் வந்து நான் எடுத்து லைக்னோ பிளட் வந்து ஏற்றிக்கிட்டேன். பிகாஸ் என்ன ஏற்றுக்கன்னா எனக்கு வந்து ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இது பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்புறமா இன்னொன்று பார்த்தோம்னா இந்த ட்ரைனேஜ் எல்லாம் அதிகமாக இருக்கும், ஆக்சுவலி சாப்பிட முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டம்மி வந்து பெருசாக இருந்தது, எனக்கு 3 மந்த்ஸ் ப்ரெக்னென்சி மாதிரி இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுமே வந்து எனக்கு டம்மியாக இருக்காது, பட் ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்து டம்மி வந்து பெருசாக இருந்தது. ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேயே இருக்கும். ஸோ சிமிலர் திங்கோ ஆக்சுவலி என்னென்னா நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஸ்விங் ஆகுது. ஸோ அது மாதிரிலாம் தோணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னென்சி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.